ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஹார்ட் டச்சிங் ரியல் ஸ்டோரி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்க்குறோம் போகிற வழியெல்லாம், ஆனால் ஒரு நாளாவது யோசிச்சுருக்கோமா இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு? இங்கே ஒரு டாக்ஸ் 8 பப்பீஸ் போட்டுது, 7 பப்பீஸ் சேவ் ஆச்சு. அப்புறம் ஏதோ ரீசன் கிளாஸ் 5 பப்பீஸ் இருந்துச்சு, அதோட 3 வீக்ஸில் ட்ரைனேஜில் விழுந்துச்சு. மழையில் கஷ்டப்பட்டுது, ஆனால் ஏதோ எங்கள் வீட்டு மாடியில் சேஃபாக நாங்கள் கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்தோம். ஓகே, ரெய்னி டேஸ் முடிஞ்சதுன்னு வெளியே விட்டோம், அதோட ஃப்ரீடம் போயிடக்கூடாதுன்னு. பட் சடன் ஷாக், சம் வைரல் இன்ஃபெக்ஷன் 1 by 1 இறக்க ஆரம்பிச்சிது. யாரும் கண்டுக்கல. ரிமைனிங் பப்பீஸாவது உயிரோடு இருக்கணும்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேக்சினேட் பண்ணோம். ஸ்டில் ஒரு பப்பி சீரியஸாக தான் இருக்குது, ப்ளேயிங் ஃபார் இட்ஸ் லைஃப். இது நாய் தானேன்னு அலட்சியமாக விட்டுறாதீங்க. நம்ம கஷ்டத்தை யார்கிட்டயாச்சும் சொல்ல முடியும். இந்த வாயில்லாத ஜீவன் எங்கே போகும்? கொஞ்சம் கவனிங்க, சிக்கா இருந்தால் கவர்மெண்ட் வேக்சினேஷன் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் ஜஸ்ட் டாக்ஸ், தே ஆர் லவ்லி சோல் வித் அன்கண்டிஷ்னல் லவ். சேவ் தம். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் பப்பீஸோட தான் அது விளையாடிட்டுருக்கு. இதில் நீங்கள் பார்க்கும்போது 5 பப்பீஸ் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கே இருக்கிறதுல எல்லாமே போயிடுச்சு, 3 தான் இருக்குது. ஸோ எங்களுக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. 2 நாய் வந்து அடுத்தடுத்து இறந்து போயிடுச்சு. இந்த பப்பீஸை வந்து எப்படியாவது நம்ம வந்து வேக்சினேட் பண்ணணும்ன்ட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் எங்களுக்கு நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க, இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அண்ட் ஒரு இதுக்கு வந்து 2 இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க, பிகாஸ் அதோட அந்த இப்போ இருக்கிற டிசீஸ்லேருந்து வெளியே வர்றதுக்காக. மற்ற 2 இதுக்கும் வேக்சினேட் பண்ணாங்க. அண்ட் இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாமிட் எடுக்கும், அப்புறம் வந்து ஆகும். அண்ட் அது சாப்பிட எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாப்பிடுமோ அது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ வெறும் தண்ணி மட்டும் அதிகமாக எடுத்துக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸோடு உங்கள் தெருவில் இல்லைன்னா நீங்கள் பார்க்குற வழியில் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு அது ஒரு அந்த உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சின்ன சின்ன உயிரும் நம்ம நினைப்போம், ஐயோ நாய் தானே நினைப்போம். ஆனால் அவங்க காமிக்கிற அன்பு, அதை நம்மளால் வந்து அந்த பிரிவை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எங்கள் கூடவே இருந்தது, எங்கள் அவ்வளோ பாசமாக இருந்தது. இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நீங்கள் நிஜமாகவே நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்ப் ஸ்ட்ரீட் டாக்ஸ். தேங்க்யூ.